திருவண்ணாமலை அடுத்த நம்மியந்தல் கிராமத்தைச் சேர்ந்தவர் கருணாநிதி. திமுக ஒன்றிய துணை செயலாளராக உள்ளார். வடப்புழுதியூர் கிராமத்தைச் சேர்ந்த 30 பேரின் நிலங்களை போலி பத்திரம் தயாரித்து தனது பெயருக்கு பட்டா மாற்றம் செய்துள்ளார். பாதிக்கப்பட்ட 30 பேரும் திருவண்ணாமலை தாலுகா அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். கருணாநிதி மீது நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுடன் வாக்குவாதம் செய்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வடப்புழு சர்வே நம்பர் 162 ரெண்டில் 1927 எங்களுடைய பூர்வீக சொத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு வரோம். அதில் வந்து குறிஞ்சாபுரம் ஒன்றிய திமுக துணைச் செயலாளர் வந்து தவறான முறையில் ஆவணங்களை ஏற்படுத்திக்கணும்னு வந்து இப்போ இருக்கிற வட்டாட்சியர் அவர்கிட்ட வந்து தவறான செய்திகளை கொடுத்து சொத்தை 30 என்னதும் எனக்கு என்கிட்ட கூட இருக்கிற பக்கத்தில் அக்கத்தில் இருக்கிறவங்க மொத்தம் ஒரு 30 பேர் சொத்துக்களை வந்து மொத்தமாக வந்து அவங்க பட்டா மாற்றிக்கிட்டாங்க. யாருக்குமே எங்கள் நாலேஜுக்கு யாருக்குமே எதுவுமே தெரியாது. இதை கேட்டு இன்றைக்கி நாங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து தாசில்தாரை வந்து பார்த்தோம். தாசில்தார் ஐயா வந்து இதை நான் வந்து தெரியாமல் பண்ணிட்டேன், ஆளுங்கட்சி அராஜகத்தில் எங்களை பண்ண வச்சுட்டாங்க, இது தவறான செயலாகிடுச்சு, இதுக்கு சம்மந்தப்பட்ட குப்புசாமின்னு ஒரு மணிகாரம், சரவணன் ஒரு ஆரோக்கியம், கலையரசின்னு ஒரு டிடி மேடமும் சேர்ந்து தான் பண்ணிட்டாங்க. இவங்க மூணு பேரை நம்பி தான் நான் கையெழுத்த போட்டுட்டேன், இதை நானே கேன்சல் பண்ணி தந்துடுறேன்னு சொல்லி ஒரு கடந்த 7ஆம் தேதி இரவு எங்களுக்கு வந்து வாக்குறுதி கொடுத்தாரு. அதனால் நாங்களும் அவருடைய வாக்கை நம்பி காத்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்ன சொல்கிறாரு, நாங்கள் வந்து திமுக ஆட்சி வந்து எங்களை மிரட்டுறாங்க, எங்களால் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை, எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க.